சிற்றம்பலம் நம பார்வதி வஜயே ஹரர மகாதேவ பரிவேல் அணிசேவலென பாடும் பணியே பணியாயருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானே. எல்லாம் வல்ல எம்பெருமானது திருவருளை வணங்கிக் கொண்டு திருவாவூர்துறை ஆதீன குருமகா சன்னிதானம் அவர்களின் பாதங்களை பணிந்து இங்கே வருகை தந்திருக்கின்ற நண்பர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தினை தெரிவித்து கொண்டு பாடும் பணியே பணியாய் அருள்வாய் என்ற தலைப்பிலே சில சிந்தனைகளை உங்கள் முன் வைக்கலாம் என்று எண்ணுகின்றேன். எங்களுடைய வழிபாட்டு முறைகள் காலத்துக்கு காலம் மாறுபட்டு கொண்டு இருக்கின்றன. காலம் என்று சொல்லுகின்ற பொழுது இப்போ நாங்கள் கொள்ளுகிற காலம் ஒரு பெரிய, அதாவது யுகம், நான்கு யுகங்கள் இருக்கின்றன. கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். நாங்கள் இப்பொழுது வாழுகின்ற காலம் கலியுகம், அது எல்லோருக்கும் தெரியும். அப்போ இந்த யுகங்களிலே ஒவ்வொரு விதமான வழிபாட்டினாலே எங்களுக்கு தேவையானவற்றை பெற்றுக்கொண்டார்கள். நாங்கள் குறையுடையவர்கள், நிறைவு உடையவன் இறைவன், நிறைவு உடையவனிட்டே நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு எந்த விதத்திலே நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம்? இறை அனுகிரகத்தை பெறுவதற்கு, இறைவனிடத்திலே நாங்கள் பெறுவதற்கு ஒவ்வொரு யுகத்திலே ஒவ்வொரு விதமான முறையை வைத்தார்கள், வழிபட்டார்கள், அப்படி பெற்றுக்கொண்டார்கள். கிரேதாயுகம், அந்த யுகத்திலே இருந்தவர்கள் எப்படி இறை அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால், தவம் செய்து. தவம் என்று சொன்னால் லேசுப்பட்ட காரியம் இல்லை, நாங்கள் நினைக்கிறது மாதிரி இல்லை. இப்போ சுருக்கமாக வள்ளுவர் சொன்னார், தவம் என்றால் என்ன என்று சொல்லி, உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமல் அற்றே தவத்திற்கு ஒரு, அது இப்போ எங்களுக்கு. ஆனால் இந்த கிரேதாயுகம் என்று சொல்லப்படுகின்ற ஆரம்ப காலத்திலே இருந்தவர்கள் தவம் செய்த என்று சொன்னால் மிகவும் கடினமான ஒரு செயல் அந்த தவம். காட்டிலே போயிருந்து கண்ணை மூடிக்கொண்டு இருந்து அந்த உடம்பை கல்லாக வைத்து கொண்டு வேறு எந்த விதமான புலனும், எங்களுக்கு புலன் இருக்கின்றது தானே, அம்புலன்கள் இருக்கின்றது, அம்புலன்களும் ஒவ்வொரு வழியில் போகும். நாங்கள் கண்ணை மூடிக்கொண்டு வீட்டிலே வழிபாடு செய்கின்றோம் என்று வச்சுக்கொண்டாலும் வீட்டிலே சமையல் அறையிலே ஏதாவது பொறித்து கொண்டிருந்தால் அந்த மனம் வந்து எங்களுக்கு இயல்பாகிதண்டு இந்த வழிபாடு இப்போ நாங்கள் இதை முடிச்சு போட்டு போய் சாப்பிடுவோம் என்று எண்ணம்பேன். இல்லை என்று சொன்னால் டிவியில் ஏதாவது இப்போ இந்த நாடகங்களோ இல்லாட்டில் ஏதாவது ஒரு நல்ல நிகழ்ச்சிகள் போய்கொண்டிருந்தால் அது காதுக்குள்ளால் வந்து வழிபாட்டையும் கெடுத்துக்கணும். அப்போ இந்த புலன்களை எல்லாம் ஒரு வழிப்படுத்தி உடம்பை கல்லாக்கி கட்டை போல் வைத்து தவம் செய்ய வேண்டும். கந்தபுராணத்திலே ஒரு கதை வருகின்றது. இந்த தவத்தை பற்றி சூரன் முதலியவர்களுக்கு எடுத்து கூறுகின்றார் காசிப முனிவர். தவம் என்று சொன்னால் என்ன மாதிரி என்று சொல்லி இந்த தவத்தினாலே உயர்ந்த ஒருவனுடைய கதையை சொல்லப்படுகின்றது. குச்சக முனிவர் என்று ஒருத்தர், மகன் கௌச்சியர், அவர் தவம் செய்து தனது வாழ்க்கைக்கு தேவையானவற்றை பெறுவதற்காக காட்டிலே போயிருக்கின்றார். ஏன் காட்டிலே போயிருந்து தவம் செய்தார்கள் என்று சொன்னால் காட்டிலே எந்த விதமான இடையூறும் கிடையாது. அப்போ இந்த காட்டிலே போய் ஒரு குளக்கரையிலே இருந்து தவம் செய்கின்றார். அப்போ குளக்கரையிலே இவர் தவம் செய்து கொண்டு இருக்கின்ற பொழுது குளத்திற்கு மிருகங்கள் எல்லாம் நீர் குடிக்க வரும். இந்த மிருகங்களிலே ஒரு தன்மை இருக்கின்றது, நீர் குடித்தால் உடம்பிலே ஒரு சொறி உண்டு வரும், தினவு. அப்போ அந்த தினவுக்கு என்ன செய்கிறது, நீங்கள் இங்கே அந்த இதுகளில் ஊரிலே பார்த்தா தெரியும், அந்த தண்ணி தொட்டி கட்டி வைப்பார்கள் பசு மாடுகள் வந்து தண்ணி குடிப்பதற்காக. அந்த தண்ணி தொட்டிக்கு பக்கத்திலே ஒரு கல் உண்டு இருக்கு, அந்த கல்லுக்கு பேர் ஆ உருவஞ்சு கல். ஏனென்னா இந்த தண்ணியை குடிச்சிட்டு இந்த மாடுகள் எல்லாம் அந்த கல்லில் போய் உடலை உடைஞ்சி தன்னுடைய அந்த சொறிவு அந்த தினவை தீத்து கொண்டு போகும். அந்த கல்லுக்கு பேர் ஆ உருவஞ்சு கல். அப்போ இந்த முனிவர் இந்த குளக்கரையில் இருந்து தவம் செய்து கொண்டிருக்கிறார். மிருகங்கள் வந்து தண்ணி குடிச்சிட்டு தங்களின் உடம்பிலே இருக்கிற தினவை சொறியை இவர்களே அப்படியே போய் தேய்ச்சி போட்டு போகும். கல் மாதிரியே இருக்கிறார். இவருக்கு என்ன நடக்கிறதே தெரியாது. உடம்பை
கல் மாதிரி வச்சு கொண்டு இருக்கின்ற. அப்ப அப்படி இருந்து அவர் தவம் செய்து நல்ல பேறு பெற்றார். அந்த முனிவருக்கு பெயர் மிருகண்டு உயர், கந்தபுராணத்திலே வருகின்றது. அந்த முனிவருக்கு பெயர் கௌச்சியர், அவருக்கு பெயர் மிருகண்டு உயர். அவருடைய மகன் மிருகண்டு, அவருடைய மகன் தான் மார்க்கண்டேயர். அப்ப இந்த மிருகங்கள் உறைஞ்சியபடியால் அவருக்கு மிருகண்டு உயர். அப்ப தவம் என்று சொன்னால் உடலை கல்லாக்கி அல்லது மரத்தை போல வைத்து தவம் செய்ய வேண்டும். மகாபாரதத்திலே அர்ஜுனன் தவம் செய்கின்றான். அந்த அர்ஜுனனுடைய தவத்தை பற்றி அத ஒரு ஊசி ஒரு கம்பம் நட்டு அந்த கம்பத்திலே ஒற்றை காலிலே நின்று அந்த ஒரு காலை ஊன்றி ஊன்றிய கால் ஊருவின் மேல் மறு காலை ஊன்றி, ஊரு என்றால் தொடை. அப்ப ஒரு காலை ஊன்றி கொண்டு அந்த ஊன்றிய காலினுடைய தொடையிலே மற்ற காலை ஊன்றி கொண்டு தவம் செய்கின்றான். அவன் செய்கின்ற அந்த தவம் எப்படி இருக்கின்றது என்று சொன்னால், கருந்துருக்கல் என கருதி பிடியும் கன்றும் களிற்றினமும் உடல் உறிஞ்ச கரையானேறி பொருந்துமுலை புற்றதென புயங்கமூர பூங்கொடிகள் மரம் என்று அப்படியே தாவி படர்கின்றன. கருந்துருக்கல் என கருதி ஒரு கருங்கல் மாதிரி இருக்கன்று சொல்லி பிடியும் கன்றும் களிற்றினமும் உடல் உறைஞ்ச யானை கன்று இதெல்லாம் போய் அவனில் போய் தேய்ச்சி போட்டு போகினேயாம், அவனுக்கு எதுவும் தெரியாது. அப்படியே அவன் தவம் செய்து கொண்டிருக்க அப்படியே கரையான் புற்று எடுத்துட்டு, கரையான் புற்று எடுத்தா என்ன நடக்கும், கரையான் புற்று எடுக்க கருநாகம் போகும். அப்போ அந்த அது புற்றென்று சொல்லி போட்டு நாகம் உள்ளுக்கு போகும். இந்த கொடிகள் முளைத்திருக்கின்ற அந்த கொடிகள் எல்லாம் அப்படி மரம் என்று சொல்லி அப்படி படர்ந்து இருக்கின்றன. அவ்வளவு தூரத்துக்கு மனத்தை அடக்கி ஒடுக்கி உடம்பு எல்லாம் கட்ட மாதிரி வச்சு தவம் செய்ய வேண்டும். இது எங்களுக்கு முடியுமோ, அந்த காலத்தில் எப்படி செய்தார், அது எங்களுக்கு முடியாது. அப்போ இப்போ நாங்கள் எல்லாம் இலகுவாக செய்ய வேண்டும் என்ற ஒரு தன்மைக்கு வந்துட்டோம். இப்போ கல்வியில் கூட படிக்கின்ற மாணவர்கள் இந்த நிலை, இப்போ உள்ளவர்களுடைய நிலை இங்கே என்ன உதவியில் எங்கிற நாட்டிலையெல்லாம் ஒரு காலத்திலே அறிவுக்கு படித்தார்கள். இந்த பரீட்சைக்கு வரக்கூடிய மாதிரியான கேள்விகள் அதை படிச்சுட்டு போய் நாங்கள் பாஸ் பண்ண வேணும். ஏனென்றா படித்து முடிஞ்ச உடனே அதை பற்றி சிந்தனையே இல்லைத்தார். அப்போ முழுக்க படிக்கணும் வந்ததில்லை. அதே மாதிரி அந்த இலகுவாக எவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் இலகுபடுத்த முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு இலகுபடுத்துகின்றோம். அதே மாதிரி வழிபாட்டிலும் வந்துட்டு அப்போ இந்த மாதிரி அந்த தவம் செய்து இறைவனுடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அது அந்த திரேதா யுகத்தில். அடுத்தது திரேதா யுகத்தில் என்ன செய்தார்கள் என்றால் பெரிய பெரிய யாகம் செய்தார்கள். யாகத்தின் மூலமாக குழந்தை இல்லையோ, புத்திர காமஷ்டி யாகம், ராசசூய யாகம், அஸ்வமேத யாகம், இப்படியாக தேவையான எல்லாத்திற்கும். ராமாயணத்தில் பார்த்தா தெரியும், தசரதர் குழந்தை இல்லை, என்ன செய்தார், புத்திர காமஷ்டி யாகம் செய்தார். இந்த மீனாட்சி அம்மை திருவிளையாடல் புராணத்திலே வருகின்றது. மலையத்வஜ வாண்டியனுக்கு புத்திரர் இல்லை, அவன் யாகம் செய்கின்றான். அப்போ அப்படியே யாகத்தை செய்து செய்து கொண்டு போகின்றான், குழந்தை பிறக்கவில்லை. இந்திரனுக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. இந்திரன் யார் 100 யாகம் செய்கின்றார்களோ அந்த 100 யாகத்தை பூர்த்தி பண்ணினால் அவனுக்கு இந்திர பதவி கிடைக்கும். இந்திரனுக்கு ஒரு பெயர் வந்து சதக்ருது, அதாவது மகவதி என்று சொல்லுவார்கள். மகம் என்று சொன்னால் யாகம், யக்ஞம், மகம், வேள்வி, இவையெல்லாம் யாகத்துக்குரிய சொற்கள். அப்போ மகபதி என்று சொன்னால் யாகத்துக்கு அதிபதி, யாகம் செய்து 100 யாகம் பண்ணினவன் இந்திர பதவி அடைவான். இந்திரன் என்றதும் ஒரு பதவி, அவனுக்கு ஆயுள் கொஞ்சம் குறைவு, ஆயுள் குறைவண்ட எங்கெங்கே ஆயுள் பார்க்க கூட இந்திரன் முதற்படியில் நிற்கிறான், அதுக்கடுத்தபடியாக ஆயுள்ள பிரம்மன் நிற்பான், அதுக்கு மேலே விஷ்ணு. இவர்களுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவு காலம். திருநாவுக்கரசர் அந்த காலத்தை பற்றி சொல்லியிருக்க, இதுவரை எவ்வளவு பிரமர்கள் இறந்தார்கள் என்றதுக்கு 100 கோடி பிரமர்கள் நொந்தினர், 6 கோடி நாராயணன் அங்கனே ஏறு கங்கை மணல் எண்ணிலிந்திரன் ஏறில்லாதவன் ஈசன் ஒருவனே. இதுவரை 100 கோடி பிரமர்கள் இறந்து விட்டார்கள், 6 கோடி நாராயணர் இறந்து விட்டார்கள், ஏறு கங்கை மணல் எண்ணில் இந்திரர், கங்கைக்கரையிலே இருக்கிற மணல் இருக்கல்லோ அது எண்ணி பார்த்தால் அவ்வளவு இந்திரர் இதுவரை பிறந்து இறந்திருப்பார்கள்.
எங்களுடைய இந்த கால பகுப்பு, இந்த சைவ கால பகுப்பு எப்படி இந்த காலத்தை பகுத்து வைத்திருக்கின்றார்கள்? உங்களுக்கு தெரியும், இந்த நிமிடங்கள் மனத்தியானங்கள் எல்லாம் போய் அதற்கு பிறகு நாள், நாளிலே இருந்து வாரம், ஏழு நாள் ஒரு வாரம், ரெண்டு வாரம் ஒரு பட்சம், ரெண்டு பட்சங்கள் கொண்டது நாலு வாரங்கள் கொண்டது ஒரு மாதம், பன்னிரெண்டு மாதங்கள் கொண்டு கொண்டது ஒரு வருடம், 365 நாட்கள், ஆறு மனத்தியாலங்கள். இந்த ஆங்கில முறைப்படி சொல்லுவார்கள் 365 கால் நாள்னு சொல்லி. அவர்கள் எப்படி அந்த இதை வச்சிருக்கிறார்கள் சொன்னால், லீப் இல்லை லீப்பியர்னு சொல்லி ஒரு நாலு வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு நாள் ஆக்கி விட்டார்கள். ஆனால் இங்கின்ற சமயத்தில் மாத்திரம் அந்த மிச்சம் எதுவும் வைக்காமல் அந்தந்த வருஷத்துலேயே அந்த கணக்கை முடிச்சு விடுவார். அதுதான் நீங்கள் அவதானிச்சா தெரியும், இந்த முறை வருஷ பிரகிரத்தில் பார்க்க ஒரு ஆறு மணித்தியாலம் கூட தான் அடுத்த முறை. இந்த முறை பகல் 12 மணிக்கு வருஷம் பிறந்தது என்று சொன்னால் அடுத்த வருஷ பிறக்கும் மாலை 6 மணிக்காக இருக்கும். ஏனென்றால் அந்த ஆறு மணித்தியாலம் 365 கால் நாள் என்றால் கால் நாள் ஆறு மணித்தியாலம் தானே, அதே அந்த வருஷத்திலேயே முடிச்சு விடுவார். ஆனால் அந்த ஆங்கிலேயருக்கு அப்படி இல்லை, எப்பவும் வருஷம் பிறக்கிற நேரம் ஒரே மாதிரி தான் இருக்கும், 12 மணி. அப்போ எங்கன்ட்டு சில பேர் கூட கேட்கலாமே, இன்னும் வருஷம் இப்படி பிறக்குதுன்னு சொல்லி அந்த அந்தந்த வருஷ கணக்கு அந்த வருஷத்தோடையே முடித்து விடுவார்கள். 365 நாள் ஆறு மணித்தியாலம் 9 நிமிஷம் என்று சொல்லி சோதரத்திலே சொல்லுவார். அப்போ இப்படியாக இந்த வருடங்கள் வருடங்களை நாங்கள் கண்டால், இந்த சாதாரணமாக ஒரு 365 நாள் உள்ள ஒரு வருடம் 432,000 வருடம் ஒரு கலியுகம். கலியுகத்தை போல ரெண்டு மடங்கு அதுக்கு முதல் உள்ள துவாபர யுகம், கலியுகத்தை போல மூன்று வருடம் திரேதாயுகம், கலியுகத்தை போல நான்கு மடங்கு கிரேதாயுகம். அப்போ இப்படி இந்த சதுர்யுகம் இருக்கின்றது. இந்த சதுர்யுகங்கள் நாலு யுகம், திரேதாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் என்று நாலு யுகம் இருக்கு. இப்படி நாலு இந்த சதுர்யுகம் இருக்கல்லோ, அப்படி 71 சதுர்யுகம் வந்தால் ஒரு மனுவினுடைய ஆட்சி. நீங்கள் அந்த சங்கல்பம் பண்டிகை பார்த்தா தெரியும், இப்போ உள்ள மனு பைபிள் மனு வந்ததே. அப்போ பிரம்மனுடைய காலம் எப்படி கணக்கு பார்க்கறது என்று சொன்னால், இப்படி 71 சதுர்யுகம் வந்தால் ஒரு மனுவினுடைய ஆட்சி. அந்த ஒரு மனுவினுடைய ஆட்சியில் ஒரு இந்திரன் இறப்பான். அப்படி 14 மனுக்கள் இருக்கின்றார்கள். பிரம்மனுடைய ஒரு பகற்பொழுதிலே 14 மனுக்கள் பிறந்து இறப்பார்கள். அப்போ 14 இந்திரர் ஒரு நாளில், பிரம்மனுடைய ஒரு நாளில் இறந்து போவார்கள். அப்படி இப்படி அந்த ஒரு நாள் மாதிரி இப்போ பிரம்மனுக்கு ஒரு நாளில் 14 இந்திரர் பிறந்திறப்பார்கள். அப்போ ஒரு நாளெண்டா ஒரு மாதமாகி ஒரு வருஷமாகி அப்படியே பிரம்மனுக்கு 100 வருஷம் ஆயுட்காலம். இப்போ இருக்கிற பிரம்மனுக்கு 50 வயசு முடிஞ்சு முதலாவது நாளில் 28வது சதுர்யுகம் நடந்து கொண்டு போகுது. இதைத்தான் நாங்கள் கோயிலிலே என்ன என்ன கல்யாண குரல் என்ன அந்த சங்கல்பம் என்று சொல்லி கையிலே தெப்ப கொண்டு செய்வார்கள். பவித்திரம் கையிலே அணிந்து செய்கின்ற அந்த நிகழ்விலே சொல்லுகின்ற காலப்பகுதி இதுதான், அட்டாவின் சதுர்யுகே. 28வது சதுர்யுகத்தில் 6 மனிதனுடைய ஆட்சி போய் 7வது மனு, 7வது இந்திரன் இப்போ ஆண்டு கொண்டிருக்கின்றார், அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறான். இந்திரன் என்று சொன்னால் தேவர்களுக்கு தலைவன், இந்திரன் என்றால் தலைவன், தேவேந்திரன் தேவர்களுக்கு தலைவன், நரேந்திரன் நரர்களுக்கு தலைவன், அப்படி ஒவ்வொருவர்களுக்கு தலைவன் இருக்கிறான். இப்போ இருக்கிற இந்திரனுக்கு பேர் புரந்தரன். ஒவ்வொரு மனிதனுடைய ஆட்சியிலே அவனுக்கு ஒவ்வொரு பேர், பொதுவாகவே புரந்தரன் என்றால் இந்திரன் என்று சொல்லுவார். அப்போ இப்படியாக இந்த 100 யாகங்களை செய்தவன் தான் இந்திர பதவி அடைவான். அப்போ ஏதாவது இப்படி யாகங்கள் செய்து கொண்டு வந்தால் இந்திரன் வந்து அந்த யாகத்தை தடுத்து போடுவான். ஏன்னென்னு சொன்னால் தன்னுடைய பதவிக்கு எவர் பதவியை விட்டு கொடுக்க தயாராக இருப்பார். அப்போ அந்த இந்திரனுக்கும் அதில் ஒரு ஆசை இருக்குது. இந்த மலையத்துவச பாண்டியன் திருவிளையாடல் புராணத்திலே வருகின்றது, மலையத்துவச பாண்டியன் யாகம் செய்து கொண்டிருக்கின்றான். அவன் வந்து என்னத்துக்கு யாகம் செய்கின்றாய், உனக்கு குழந்தை வரன் தானே தேவை, அதன்படியே இந்த யாகம் எல்லாத்தையும் விட்டு புத்திர காமஸ்ரீ யாகம் பண்ணி, அவர் புத்திர காமஸ்ரீ யாகம் பண்ணி அந்த அக்னியிலே தடாதகை பிராட்டியார் தோன்றினார். அப்போ அப்படியாக இந்த அடுத்த யுகத்திலே என்ன செய்தார்கள் என்று சொன்னால், முதலிலே தவம் செய்தார்கள். தவம் செய்தது கஷ்டம்னு சொல்லி போட்டு யாகம் செய்தார்கள். அந்த யாகம் கூட சாதாரணமான ஆக்களால் முடியாது, உழவு பொருள் செலவு வேணும்,
என்ன ஒரு சிவாச்சாரியாரன் ஒழுங்காக கொண்டு வந்து வச்சு யாகம் பண்ணுறேன்னு சொன்னால் எவ்வளவோ சிரமம், அதுகள் எல்லாம் முடியாதுன்னு சொல்லி அடுத்ததாக வந்த இந்த கலியுகம் இருக்கே, இந்த கலியுகத்தில் இலகுவாக இறைவனை அடையக்கூடிய மார்க்கங்களை சொல்லி இருக்கின்றார்கள். என்ன ரெண்டு விதமான மார்க்கம் இருக்கின்றது, ஒன்று இறைவனை பாடி பணிதல், இன்னொன்று விரத அனுஷ்டானங்கள். இவை மூலமாக நாங்கள் இறை அனுகிரகத்தை பெற்றுக்கொள்ளலாம். அப்போ பாடும் பாடி அவனுடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொள்ளலாம். பாடி அனுகிரகம் பெற்றவர்கள் யாவர்? இலங்கையை ஆண்ட ஒரு மன்னன், எல்லோருக்கும் தெரியும் அவனுடைய பிற்கால பேர் தான், அவன் 10 தலையோடு இருந்தவன், அவனுக்கு பேர் தசக்ரீவன். கிரீவம் என்று சொன்னால் கழுத்து, தசக்ரீவன் 10 கழுத்தை உடையவன். மயிலை சொல்லியே நீலக்ரீவம் என்று சொல்லுவார்கள், நீல கழுத்தை உடையது, சுக்ரீவன் அஜக்ரீவன் அப்படியெல்லாம் இருக்கின்றது. 10 கழுத்துக்களை உடையவன், ஒவ்வொரு கழுத்து இந்த தலையண்டா ஒவ்வொரு கழுத்திற்கு தானே கண்டம். அப்போ தசக்ரீவன், அந்த தசக்ரீவன் என்றவன் ஒரு விமானத்திலே பறந்து திரிக்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவன். விமானம் என்ன, நாங்கள் இப்போ தான் நினைக்கின்றோம் விமானம் என்று சொல்லி, எப்பவோ அதெல்லாம் இருந்தது. இந்த விமானத்தை கண்டுபிடிக்கவில்லை என்றால் எங்களுடைய இந்த கதைகள் எல்லாம் கற்பனை என்று சொல்லியிருப்பார். எல்லாம் ஏற்கனவே இருக்கின்றது, இப்போ இப்போ தான் இவர்கள் கண்டுபிடித்திருக்கின்றார். இந்த டெலிவிஷன் இந்த தூர இடத்துகளில் நடக்கிறது எல்லாம் நாங்கள் இப்போ உடனுக்குடனே பார்க்குறோம் தான். நேரடியாக எவ்வளவோ 1000 மைல்களுக்கு அப்பால் நடக்கிற, இங்கே ஆஸ்திரேலியாவில் நடக்கிற மகாநாட்டை கூட லண்டனில் இருக்கிறத பார்க்கலாம். அந்த வசதி எல்லாம் இப்போ இருக்குது. ஆனால் அதை முதலிலே யார் பார்த்தவன்னு சொன்னால் அகத்தியர். பார்வதி பரமேஸ்வரருக்கு கல்யாணம், திருக்கல்யாணம் நடக்குது இமயமலையில். அப்போ எல்லோரும் அங்கே போய்விட்டார்கள். எல்லோரும் போன உடனே என்ன நடக்குது, ஒரே பக்கத்துக்கு எல்லாரும் போய் நின்றால் அந்த இடம் தாழும். அப்போ வடக்கு தாழ்ந்து தெற்கு உயர்ந்து விட்டது. அப்போ அந்த உலகத்தை சமநிலைப்படுத்தணும் என்று சொன்னால் இது அகத்தியரால் தான் முடியும். அகத்தியரை சொல்லியாச்சு நீ தெற்க போ, என்னென்றால் அவள் அங்கே நிற்கிற அவ்வளோ பேத்திய ஆற்றலும் இந்த அகத்தியருக்கு உண்டு. அவர் உருவத்திலே சின்ன வர குருமினி என்று தான் சொல்லுவது, ஆனால் இவ்வளவு பேரில் இருக்கிற ஆற்றல் அவருக்கு உண்டு. அவர் போனால் உலகம் சமனாகிவிடும் என்று சொன்னோடனே எல்லாரும் இந்த திருக்கல்யாணத்தை பார்க்க அவருக்கு இவ்வளோ கவலையாக இருக்கும். என்ன சுவாமி இப்படி சொல்லுகிறாரு, நீ ஒன்றும் கவலைப்படாது, நீ அங்கே போய், நீ அங்கே போ, நான் காட்டுகின்றோம். அவர் இங்கே வந்தார், இங்கே வந்து அந்த திருக்கல்யாணத்தை கண்டு கழித்தார். அப்போ அது முன்பே இவங்கள் எல்லாம் செய்திருக்கின்றார்கள். அந்த கண் ஆப்ரேஷன் எடுப்பெல்லாம் செய்கிறார்கள் தானே, கண்ணப்பரே ஆரம்பத்தில் கண்மாற்று சிகிச்சை செய்தவர். அப்போ இவையெல்லாம் முந்தி இருந்தவை இப்போ இப்போ தான் அறிகின்றார்கள். அப்போ இந்த இவன் தசக்ரீவன் வந்து புஷ்ப விமானத்திலே பறந்து செல்லுகின்றான். செல்லுகின்ற பொழுது ஒரு மலையை தடுக்கின்றது, கைலாய மலை. அவன் அந்த மலையை விலத்தி போகணும் என்று சிந்திக்க இல்லை. என்ன செய்தான், அதை தூக்கி வச்சுட்டு போவோம் என்று நினைத்தான். நாட்டிலே ஒரு பழமொழி சொல்லுவார்கள், நல்லவனுக்கும் நல்லவனுக்கும் 3 வழி, நல்லவனுக்கும் பொல்லாதவனுக்கும் 2 வழி, பொல்லாதவனுக்கும் பொல்லாதவனுக்கும் வழியே இல்லை. புரியுது என்னண்டு, நல்லவனுக்கும் நல்லவனுக்கும் 3 வழி. ஒருவர் இப்படி வந்து கொண்டிருக்கிறார், எதிர்த்து செய்ய ஒரு நல்லவர் வந்து கொண்டிருக்கிறார். இவர் என்ன செய்வார், ஒருவர் விலத்தியங்கால போவார், மற்றவர் மற்ற பக்கத்தால் விலத்தி போவார், வந்த வழி ஒன்று இருக்கும். அப்போ நல்லவர்கள் 2 பேர் ஒரு வழியில் வந்தால் 2 பேரும் விலத்தி போயிருக்க நடுவிலும் ஒரு வழி வரும். அப்போ நல்லவனுக்கும் நல்லவனுக்கும் 3 வழி, நல்லவனுக்கும் பொல்லாதவனுக்கும் 2 வழி. ஒரு கொஞ்சம் ஆணவம் பிடிச்சவனு சொன்னால் வந்தால் என் அவர் விலத்தி போனா என்னன்னு சொன்னால் நல்லவருக்கும் விலத்தி தானே போவார். அப்போ நல்லவர் விலத்தி போவார், கொஞ்சம் கர்மம் உள்ளவர் அதே வழியில் வருவார். அப்போ நல்லவனுக்கும் பொல்லாதவனுக்கும் 2 வழி. கொல்லாதவனும் பொல்லாதவனும் வந்தால் நீ விலத்துறதோ நான் விலத்துறதோ என்று சொல்லி வழியே இல்லை. அவர்கள் ஒருதரும் இந்த விட்டு கொடுக்குற தன்மை இல்லை. இந்த சங்க இலக்கியத்திலே வருகின்றது, ஒரு யானை குளித்து விட்டு ஒரு ஒடுங்கின பாலத்தில் ஒரு பாலத்திலே வந்து கொண்டிருக்கின்றது. ஒரு முள்ளம்பன்றி ஒன்று சேற்றிலே இருந்து அந்த சீரில்லாவற்றையும் அப்படியே அலைந்து உடம்பு முழுக்க சீராக வருகின்றது. யானை ஊரமாக ஒதுங்கி நிற்கிறது. இந்த முள்ளம்பன்றி என்ன நினைக்கின்றது, என்ன கண்டு பயந்து யானை ஒதுங்கி நிற்கின்றது. யானை மிதிச்சு அவருக்கா மிதிச்சு போட்டு போகலாம், எதுவும் இல்லை.
நான் இது திருப்பி போய் குளிக்க வேணுமே, ஏன் இதுல முட்டுவான் சொல்லி யானை ஒதுங்கி நிற்கின்றது. இந்த முள்ளம் வந்து என்ன நினைக்கின்றது, நான் வலிமையானவன், ஆனபடியா தான் யானை ஒதுங்கின. அப்படி பெரியவர்கள் அப்பவும் ஒதுங்கி போவார்கள். அப்ப இப்படியாக அந்த இந்திரன் வந்து குழப்பினாலும் கூட அவர்கள் தங்களுக்கு தேவையானவற்றையெல்லாம் யாகங்கள் மூலமாக எல்லாம் பெற்றார்கள். இந்த தசக்கிரீவன் அவன் விலத்தி போற எண்ணத்திலே இல்லை. என்ன செய்தான், அந்த மலையை தூக்கி அங்காலே வச்சுட்டு போவோம்னு சொல்லி மலையை அப்படியே தூக்கினான். அவனுக்கு எத்தனை கை இருக்கும், 10 தலையன்னு சொன்னால் 20 கை. அந்த 20 கையும் அப்படியே அந்த அப்படி மலையை தூக்குகின்ற பொழுது இறைவன் தனது ஒரு விதையிலே அப்படியே மெதுவாக அமர்த்தினார். அவன் அப்படியே கிடந்து நசிஞ்சு அழுது கொண்டு இருக்கின்றான். பல வருடங்கள், ஒரு வருஷம் இல்லை, பல வருடங்கள் அழுது கொண்டு இருக்கின்றான். அவன் அழுததினாலே அவனுக்கு பேர் ராவணன். அழுத தன்மையினாலே அவனுக்கு வந்த ஒரு காரண பேர். இந்த பேர்கள் வந்து ரெண்டு விதமாக இருக்கின்றது. ஒன்று இடுகுறி பேர், மற்றது காரண பேர். இடுகுறி பேர் என்றால் இட்டு வழங்குகின்ற பேர். காரண பேர் என்றால் ஏதாவது ஒரு காரணம் பற்றி வருகின்றது. சாதாரணமாக ஒரு குழந்தை பிறந்தால் ஒரு அந்த குழந்தைக்குரிய ஒரு பேரை வைப்பார்கள். ஆனால் சிலதுகள் காரண பேராகவும் இருக்கும். கண்ணப்பர் பிறந்தபோது தூக்கி பார்த்த உடனே நல்ல பாரமாக இருந்தபடியாக தின்னனார் ரெண்டு பேர் வச்சார்கள். அப்போ இவனுக்கு ராவணனுக்கு ராவணன் என்ற பேர் ஒரு காரணம் பற்றி வந்தது. என்ன காரணம் என்று சொன்னால், அழுதபடியார் 1000 பருவம் இவ்வாறு அழுதலும் அரக்கர் கோனுக்கு இராவணன் என்று நாமம் கிடைத்ததாக கூர்ம புராணம் சொல்லுகின்றது. அப்ப அவன் அப்படியே பலகாலம் கிடந்து அழுது கொண்டிருந்தான். அந்த மலையிலே வாகீசர் என்று ஒரு முனிவர் இருந்தார். அந்த வாகீசர் இறக்கப்பட்டு சொன்னார், இறைவன் சாமகானம் பிரியன், நீ சாமகானம் பாடு, உனக்கு உயிதி கிடைக்கும் அப்படி என்று சொல்லி. அவன் நல்ல சங்கீத வித்துவான், அகத்தியரோடு கூட, அகத்தியரும் சங்கீத வித்துவான் தான், அகத்தியரோடு போர் அந்த சங்கீதத்திலே போட்டி போட்டவன். அவன் சாமகானம் பாடினான். சாமகானத்துக்கு இறங்கி இறைவர் என்ன செய்தான் என்று சொன்னால், வாளும் நாளும் கொடுத்தார். ஒரு மந்திர நல்ல வலிமையான ஒரு வாளும் வாழ் நாளும், 3000 ஆண்டு நீ இருக்கலாம் அப்படி என்று சொல்லி நாளும் வாளும் கொடுத்தார். அப்ப இந்த சம்பவத்தை திருநாவுக்கரசர் ஒரு திருத்தாண்டகத்திலே பாடுகின்றார். கைத்தல உங்கள் 20 கருகோமான் கைலை மலை அது தன்னை கருதாதோடி முத்திலங்கு முடிதுளங்க மலைகளற்றி முடுகுதலும் திருவிரல் ஒன்றவன் மேல் வைத்த பத்திலங்கு வாயாலும் பாடக் கேட்டு பறிந்தவனுக்கு இராவணன் என்று ஈந்த நாமத்தத்துவனை இரக்கம் கொண்டு அவனுக்கு அருள் புரிந்தவர் அந்த இறைவன். அதனால நாங்கள் பாடி பணிந்தால் இறைவன் அருள் தருவார். அதனால தான் இந்த நாயன்மார்கள் எல்லோரும் இறைவனை பாடி பணிந்தார்கள். இந்த பாடுவதனால் நமக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி திருஞான சம்பந்தர் ஒரு பாடலிலே சொல்லுகின்றார். பண்ணொன்ற இசை பாடும் அடியார்கள் கூடியாக மண்ணின்றி பொன்கொடுக்கும் மணிகண்டல் மறுபுமிடம் என்ற முக்கோடி வாணாள் அகுதுடையானை புள்ளின்ற பொறுதளித்தான் புள்ளிருக்கு வெளூரேயும் என்னின்ற முக்கோடி வாணாள் அகுதுடையானை. இப்போ நாங்கள் பாடினால் மண்ணின்றி உன் கொடுக்கும், மண்ணிலே தேவையான எல்லாவற்றையும் இறைவன் கொடுப்பார். அதற்கு மேலே அதான் சுந்தரர் சொன்னாரு, தம்பையே புகழ்ந்தி செய்வேசினும் சார்பிலும் தொண்டர் தருகிலா பொய்மையாளரை பாடாதே எந்த புகழூர் பாடுமென் புலவீர்கள். நாங்கள் என்ன செய்கின்றோம், பாடுகின்றோம், யாரோ சாதாரணமான கூட பாடுகின்றோம், ஏதாவது தருவார் என்று சொல்லி முகஸ்துதி என்று சொல்றோம்.
ஐயா பெரிய குடையாளி இதன் தருவாரன்ட்டு வந்த ஐயா என்ன செய்கிற சரி ஏதோ நீ வாழ்ந்துட்டு போட்டால் பிறகு இன்னொரு நாளைக்கு பார்ப்போம் அப்படி என்று சொல்லி சொல்லி விட்டுடுவேன். அப்போ புகழ்றதும் சாதாரணமாக இல்லை. முடுக்கிலாதானை வீமனே விரல் விஜயனே வில்லு கிவனன்று கொடுக்கிலாதானை பாரியே என்று கூறினும் கொடுப்பாரில்லை. கொடுக்காத ஒருதனே பாரி என்று போழ்வது. இந்த வள்ளல்களிலே பாரி கொடையிலே மிகவும் சிறந்தவை. அப்போ பாரி என்று சொன்னால் வீரம் இல்லாதவனே இவன் பீமன் மாதிரி இருக்கிறான் அர்ஜுனன் மாதிரி இருக்கிறான் என்று இப்படியெல்லாம் புகழ்ந்தாலும் கொடுக்கின்றார்கள் இல்லை. ஆனபடியால் புகழூர் பாடுமென் புலவீர்கள் அப்படி நீங்கள் பாடினா என்ன கிடைக்கும்? இம்மையே தரும் சோறும் கூறையும் ஏத்தலாமிடக்கடலுமாம் அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாருமையுறவில்லையே. இம்மைக்கு எங்களுக்கு தேவை என்ன? எங்களுக்கு உணவு உடை அதானே முக்கியமானது. அப்படித்தான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் வயிற்று பாட்டுக்கு தான் உழைக்கிறோம் தான் இல்லைன்னு சொல்லுவார்கள். அதுக்கு பிறகு வசதி வாய்ப்புகள் அது வேறு. அப்போ முக்கியமானது ஒன்று நமக்கு உணவு, அடுத்தது உடை. அப்போ அந்த உணவு நாங்கள் இறைவனை பாடினால் அவன் உணவு கொடுப்பான் உடை கொடுப்பான் சோறும் கூரையும். சோறு என்பது உணவு. நாங்கள் பொதுவாக சோறு என்று சொல்லுவோம். இந்தியாவிலே சாதம் என்று சொல்லுவார்கள். இந்த சோறு என்று சொன்னதற்கு நாங்கள் சாதத்தையும் சோறு என்று சொல்லுகின்றோம். ஆனால் இன்னொரு பொருள் இருக்கின்றது. சோறு என்று சொன்னால் முத்தி. சோழ நாடு சோறுடைத்து என்று சொல்லி சொல்லுவார்கள். சோழ நாடு சோறுடைத்து தென்னீர் வயல் தொன்றை நாடு சான்றோருடைத்து பாண்டி நாடு முத்துடைத்து. அப்படி ஒவ்வொரு நாட்டுக்கு ஒவ்வொரு சிறப்பு இருக்கின்றது. இந்த சோழ நாடு சோறுடைத்து என்று சொல்லுவார்கள். அங்கே காவிரியான விளையுதுதான் நல்ல விளைச்சல். இந்த காவிரி பொன்னி என்று சொல்லுவார்கள். இந்த பொன்னி அரிசி என்றது இந்த பொன்னி நதி காவிரியில் காவிரி ஓரத்திலே விளைந்த நெல். அப்போ இந்த காவிரியால் விளைச்சல் உண்டு. அப்போ இந்த சோற்றுக்கு பஞ்சம் இல்லை என்று சொன்னாலும் ஆனால் அதுக்கு சூக்மமான ஒரு பொருள் இருக்கின்றது என்னென்று சொன்னால் இந்த முத்தித்தலங்கள் எல்லாம் சோழ நாட்டிலே தான் இருக்கின்றன. பாடல் பெற்ற 274 தலங்களில் இந்த சோழ நாட்டில் இருக்கின்ற தலங்களை மாத்திரம் காவிரிக்கு வடகரை தென்கரை என்று பிரித்து வைத்தார். நிறைய தலங்கள் அங்கே தான் இருக்கின்றன. ஆனபடியால் வழிபட்டு முத்தி அடையக்கூடிய தலங்கள் நிறைய இருக்கின்றபடியால் அந்த சோழ நாட்டை சோறுடைத்து அப்படி என்று சொல்லுவார் சொன்னார். அதை திருவாசகத்திலே வருகின்றது. பாதகமே சோறு பற்றியவா தோணோக்கம். அப்போ இந்த சோறு எங்களுக்கு உணவு, உணவையும் சோறுன்னு சொல்லுவோம். அப்போ இம்மையே தரும் சோறும் கூறையும் எத்தலாம் எல்லா துன்பங்கள் எல்லாம் நீங்கும். இனி மறுமைக்கு கொண்டு போகணும். இம்மை சரி, மறுமை வேண்டும். அப்போ மறுமைக்கு அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதுமை உறவில்லையே. அப்போ நாங்கள் இறைவனை பாடி பணிந்தால் இம்மைக்கு தேவையானவற்றையும் பெற்றுக்கொள்ளலாம், மறுமைக்கு தேவையானவற்றையும் பெற்றுக்கொள்ளலாம். அப்படித்தான் இந்த அடியவர்கள் என்ன செய்தார்கள்? சமயபுரவர்கள் என்று சொல்லப்பட்ட திருவார முதலிகள் அதாவது திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் தங்களுக்கு தேவையானவற்றையெல்லாம் எப்படி பெற்றுக்கொண்டார்கள்? இறைவனிட்ட பாடித்தான் பெற்றுக்கொண்டார். அற்புத பதிகங்கள். அப்போ சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு ஒரு முறை கொஞ்சம் பணம் உடைய அவர் பெருசாக ஏதோ இறைவனிட்ட வேண்டி வேண்டித்தான் திருவாரூரில் பங்குனி உத்திர விழா மிகச் சிறப்பாக நடைபெறும். இந்த திருவாரூருக்கு பங்குனி உத்திரம் திருவாதிரை எப்படி சிதம்பரத்திலே சிறப்பாக நடைபெறுமோ அதே மாதிரி இந்த பங்குனி உத்திரம் சிறப்பாக திருவாரூர்லேயே நடைபெறும். இந்த விழாக்களை பற்றியெல்லாம் நாளைக்கு நாங்கள் கொஞ்சம் சிந்திக்கலாம். பெரிய புராணத்திலே ஒரு பகுதி 3 அற்புத பதிகங்கள் எடுக்க சொல்லி கேட்டிருந்தார்கள். அதிலே இந்த விழாக்கள் வருகின்ற ஒரு இது பூம்பாவை அதிலே அந்த ஒரு பதிகம் முழுமையாகவே எங்கள் இந்த கோயில்களில் நடக்கிற திருவிழா அத்தனையும் வருகின்றது. அது அந்த பகுதியை நாளைக்கு ஒருக்கா பார்ப்போம். அப்போ இந்த பங்குனி உத்திரம் மிக சிறப்பாக அங்கே நடைபெறும். அந்த பங்குனி உத்திரத்திற்கு அடியவர்களுக்கு அமுது அளிப்பதற்கு சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு அவ்வளவு ஒரு பொருளாதார முடி. இப்போ என்ன நாங்கள் என்ன ஒரு முடி அரிசியை வேண்டி அப்படி இப்படியோ ஒருத்தர்கிட்டையும் போய் தான் கேட்கலாம். அவர் அப்படி யாரையும் கேட்கல, இறைவனிட்ட தான் கேட்குறார். ஏனென்றால்
இந்த கேட்டால் மறக்காம கொடுக்கிறவர் அவர் தான். எங்களுடைய ஒரு நல்ல நண்பனாக இருந்தால் நாங்கள் கேட்டா உடனே கொடுப்பா தானே, அதான் நட்புக்கு அடையாளம். இந்த சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு இறைவன் தோழன், தம்பிரான் தோழன் என்றுதான் சுந்தரர் சொல்லுவார். என்ற இறைவனோட வலி நெருக்கமாக இருந்தவர். அப்போ அந்த கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிறவங்க சொல்லித்தான் ஏதாவது செய்விக்கலாம். நாங்கள் ஏதாவது எங்களுக்கு தேவையானு சொன்னால் ஒரு அவற்றை ஃப்ரெண்டை போய் பிடிச்சால், நண்பரை போய் பிடிச்சால் அவர்கிட்ட காரியமாகும். அப்படி இறைவன்கிட்ட காரியமாகிறதுக்கு கூட சுந்தரமூர்த்தி நாயனாரை துணை கொண்டவர்கள் பலர் இருக்கிறார்கள். சோமாசிமார் நாயனார் என்று பெரிய புராணத்திலே வருகின்றது. அவருக்கு அவருடைய யாகம் செய்தவர் சோமாசி என்ற ஒரு யாகம் செய்தவர் மாறன் அவருடைய பெயர். அவருக்கு ஒரு விருப்பம் என்னன்னு சொன்னா, சிவபெருமான் நேரே வந்து இந்த யாகத்திலே கொடுக்குற அழிப்பாகத்தை வேண்டவர். அந்த ஆசி எப்படி நிறைவேற்றலாம் என்று பார்த்தார். அதுக்கு சுந்தரர் தான் சரி. என்ற சுந்தரர் நேரடியாக இறைவனோட கதைக்கிறவர். சுந்தரர் சொன்னா இறைவன் பெறுவார். அப்ப சுந்தரர் எப்படி பிடிக்கிறார்னு சொல்லி பார்த்தால், பொதுவாக நாங்கள் அறியன் கொஞ்சம் கையிக்க வைக்கணும்னா முதல் புகைக்கு தான் கொண்டு போவோம் தான். கொண்டு இதை கொடுத்தா அவை பிறகு மறக்க மாட்டேன். பொதுவாக உதவிபுற போறவர்களும் அதுதான் செய்கிறது. கையிலேயே கொண்டே வச்சுட்டால் நீ இவர் கொண்டு வந்துட்டாரு ஒன்று செய்யலாதுன்னு சொல்லி போட்டு செய்கிறது. அப்போ இவரை சந்திக்க முதல் இவருக்கு இந்த தூதுவளை என்று சொல்லி ஒரு செடி இருக்கின்ற உங்களுக்கு தெரிந்திருக்கும். அந்த தூதுவளை அவர் இந்த சுந்தரருக்கு நல்ல விருப்பம். தூதுவளையில் அந்த சம்பல் செய்கிறது, அந்த சம்பல் நல்ல விருப்பம். அப்போ ஒவ்வொரு நாளும் காலையில் தூதுவளை கொண்டு போய் எங்கே வைப்பார். அங்கே பகல் சாப்பாட்டுக்கு அங்கே தூதுவளை சம்பல் இருக்கும். ரெண்டு மூணு நாள் பார்த்தா ஒவ்வொரு நாளும் இந்த தூதுவளை யார் கொண்டு வருகின்றார்கள் அப்படி ஒருக்கா பார்க்கவும் சோமாசிமார் நாயனை. சரி ஒருக்கா பார்த்துன்னு சொல்லி அவரை கூப்பிட்டால், என்ன காரணம் இப்படி ஒவ்வொரு நாளும் நீர் தூதுவளை கொண்டு வருகின்றீரே? அவர் சொன்னார், உங்கள்கிட்ட ஒரு கர்மமாக வேண்டி இருக்கின்றது. நான் யாகம் செய்கின்றேன். இந்த யாகத்திற்கு இறைவனே நேரடியாக வந்து அவிப்பாகத்தை பெற வேண்டும். சரி அப்படியே செய்யலாம்னு சொல்லி போட்டு அவர் திருவாரூர் பெருமான் தானே அவர்கிட்ட சொன்னார். அவர் சொன்னார், அவனுக்கு ஆசை கொஞ்சம் கூட இருக்குது. நான் பாரம் பிரச்சனை இல்லை, நான் எந்த வடிவத்தில் வந்தாலும் கொஞ்சம் அந்த அவிப்பாகத்தை கொடுப்பானா இருந்தால் சரி. என்னப்ப இவருக்கு விளங்கி போச்சு, இறைவன் எந்த வடிவத்தில் வந்தாலும் நான் கொடுப்பேன் என்று. அவர் என்ன செய்கின்றார், ஒரு பீட வடிவத்திலே ஒரு அந்த கண்டவர்கள் அறிவருக்கத்தக்க மாதிரி நாயளவர்களோட வேற அங்கே இருந்து யாகம் பண்ண பிராமணர்கள் எல்லாரும் இது ஆசார குறைவர்கள் இதுக்கு வருகின்றார்கள் விட்டுட்டு ஓடிவிட்டார்கள். இவருக்கு தெரியும் சிவபெருமான் தான் வாராருன்னு அப்படியே யாக அவிப்பாகத்தை கொடுத்தார். அவர் வேண்டி திருப்தியாக தன்னுடைய திருவுருவத்தை காட்டினார். அப்படி இந்த சுந்தரர் இருக்கிறார். சுந்தரர் இறைவனோட நேரடியாக கதைச்சு எதையும் செய்து கொள்வார். அப்போ இவருக்கு பொன் வேணுமெண்டா என்ன செய்வார், நேரடியாக கேட்பார். ஒரு முறை இந்த திருவாரூர் தியாகேச பெருமானுடைய பங்குனி உத்திர திருவிழாவுக்கு அன்னதானம் செய்வதற்கு பொருள் இல்லை, அடியோர்களுக்கு உணவளிப்பதற்கு. இந்த திருவிழாவிலே ரெண்டு விஷயம் முக்கியமான விஷயம் இருக்கின்றது. என்னன்னு சொன்னால், அமுது அளித்தல், இறைவனுடைய விழாப்பொலிவு கண்டு ஆறுதல். பெரிய புராணத்திலே சேக்கிழார் சொல்லுவார், மண்ணினி பிறந்தார் வரும் பயன் மதிசூடு மண்ணலார் அடியார் தமை அமுது செய்வித்தல், கண்ணினால் அவர் நல்விழாப்பொலிவு கண்டு ஆறுதல் உண்மையாமெனில் உலகம் முன்வருகென உரைப்பார். திருவிழாவிலே அடியவர்களுக்கு அமுது அளித்தல், அதனாலே தான் அந்த ஆலய திருவிழாவுகள் எல்லாம் அன்னதானம் என்றெல்லாம் செய்து செய்கின்றார்கள். இறைவன் உலா வருகின்ற காட்சியை கண்டு மகிழ்தல், இதுதான் இந்த மண்ணிலே பிறந்தவர்கள் பெறுகின்ற பயன். அப்போ இந்த அடியவர்களுக்கு அமுது அளிக்க வேண்டும் என்று சுந்தரர் என்ன செய்தார், திருப்புவலூரில் போய் இறைவனை கேட்டார். இறைவன் உடனே கொடுக்கவே இல்லை. இவர் பார்த்தார் இரவா போச்சு, இங்கேயே படுத்துட்டு போவோம்னு சொல்லி பெரிய துண்டை விரித்து போட்டு படுத்தார். இப்போ துண்டை விரித்தாலும் இந்த தலைக்கு ஏதாவது உயரமாக தலையணின்னு சொல்லி கொண்டு வைக்கத்தானே ஒன்று, அங்கே கிடந்த செங்கட்டியை அப்படியே தூக்கி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு துண்டை போட்டுட்டு அப்படியே படுத்துட்டார். காலையில் எழுப்பி பார்த்தா அந்த செங்கட்டியெல்லாம் புண்கட்டிகளாக இருந்தன. அப்போ தான் பாடுறார், இந்த தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் பொய்மையாளரை பாடாதே இந்த புகழூர் பாடும், அப்படி பாடினால் உங்களுக்கு இம்மைக்கு வேண்டிய உணவு உடையெல்லாம் கிடைக்கும், மறுமைக்கு முத்தி கிடைக்கும் அப்படி என்று சொல்லி பாடுகின்றார். அது மாத்திரமில்லை, பசியான நேரத்திலே கூட அவருக்கு அமுது அளித்திருக்கின்றார். அதனாலே தான் பாடுவார் பசி தீர்ப்பாய் பரபுவார் பிளி பிணிகளை வாய் ஓடு கலனாக உண்பரி குழல்வனே காடு நல் இடமாக கடுயிருள் நடமாடும்
பாடுவார் பசி தீர்ப்பார். பாடினால் அவர்களுடைய பசி தீரும் என்று சொன்னால் வாழ்க்கைக்கு தேவையானவை எல்லாம் கிடைக்கும். அதனாலேதான் இன்றைக்கு எங்களுக்கு என்ன தேவையோ நாங்கள் பாடி பெற்றுக்கொள்ளலாம். பொருளாதாரத்தில் தடை இருந்தால் பணம் வேணும் என்று சொன்னால் கிடரினும் தளரினும் என்று அந்த பதிகத்தை பாடினால் எங்களுக்கு பொருள் கிடைக்கும். அந்த சம்பவம் நாளைக்கு சொல்லலாம் பெரிய புராணத்திலே. அந்த இடரின் தளரும் என்ற பதிகம் பாடி திருஞான சம்பந்தர் பொன் பெற்றார். அது அந்த நாளுக்கு தான் சரி வரும், இந்த நாளுக்கு சரி வருமோன்னு சொல்லி நினைக்கலாம். யாழ்ப்பாணத்திலே வாழ்ந்த ஒரு பெரிய சித்தர் யுவஸ்வாமி, அதே எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கு சிவயுவஸ்வாமி. அந்த யுவஸ்வாமிகிட்ட ஒருத்தர் வந்தார், நாகலிங்க பிரதேசியார் என்று சொல்லி அவர் இந்த கதாபிரசங்கங்கள் செய்து கொண்டு திரிவர். அவருக்கு போதிய வருமானம் இல்லை, ஏதோ வாழ்க்கை ஓடிக்கொண்டு போகுது. நாலு பெண் பிள்ளைகள் வீட்டிலே, அப்போ இந்த எங்கிட்ட கலாச்சாரம் என்ன ஒரு இதில் சீதனம் அப்படி இப்படியான்னு சொல்லி ஏதாவது பரதட்சணை வேணும் தானே, இவர்கிட்ட எதுவும் இல்லை. வீட்டில் மனைவி சொல்லுவா, நீ பிரதேசியாக இப்படியெல்லாம் பாடிக்கொண்டு திரிகிறேன், வீட்டில் பிள்ளை இப்படியே இருக்குது, நம்ம அந்த அம்மா என்ன செய்வா, பாவம் தானே அப்படி வந்து சொன்னோடனே இவர் தன்னுடைய கவலை எல்லாத்தையும் ஜோர் சுவாமிகிட்ட போய் சொல்லுவோம்ன்னு சொல்லிட்டு அங்கே போய் சொல்லியிருக்கிறார், இப்படியெல்லாம் வாழ்க்கையில் பெரிய துன்பம் இருக்குது, ஒன்றுக்குமே கவலைப்படாது, இது உட்காரு, இது இடரினும் தளரினும் என்ற பதிகத்தை பாடவர் இல்லை, பண்ணுவோடும் பாடக்கூடியவர், கதாபிரசங்கம் செய்கிறவர் தான். இடரினும் தளரினும் என்ற அந்த பதிகத்தை பாடுகின்றார். பாடி முடித்ததுக்கு பிறகு பார்த்தால் அவருடைய அந்த படலை, படலை என்று தான் சொல்லுவார்கள், தெரு ஓரத்திலே அவருடைய அந்த வீட்டு வாசலிலே ஒரு கார் வந்து நிற்கின்றது. இந்த கார்லேயே ஒருத்தர் இறங்கி வருகின்றார். ஒரு தாம்பாளத்திலே பழம் இவையெல்லாம் வைத்து ஒரு பண முடிப்பொன்று, பண முடிப்பண்ட தங்க தங்க காசுகள் அப்படியே முடிந்து ஒரு பொற்கிளி அப்படியே கொண்டு வந்து சுவாமியின் பாதத்திலே வைத்து, அந்த காலத்திலே கூடுதலாக இந்த ரங்கூன் சிங்கப்பூர் அப்படியான இடங்களில் தான் வேலை செய்தவர்கள், அங்கே வேலை செய்து ஒருவர் சிறுக சிறுக சேமித்து இது சுவாமிக்கு காணிக்கு என்று சொல்லி வைத்த ஒரு பண முடிப்பை கொண்டு வந்து அப்படியே சுவாமிக்கு காணிக்கையாக கொடுத்த. அதுபோல் வந்து எண்ணி பார்க்கல சுவாமி தான், இதுதான் இந்த பதிகம் பாடினத்தின் பலன், இதை கொண்டு போய் என்னுடைய கர்மத்தை எல்லாம் நிறைவேற்று அப்படி என்று சொல்லி கொடுத்தார். பக்தியாக என்றைக்கும் எங்களுக்கு இந்த பதிகங்கள் உறுதுணையாக இருக்கும். நாங்கள் அதை ஏதாவது ஒன்று நடைமுறையில் என்றால் எங்களில் தான் நாங்கள் குறைய போகணும். ஆனால் பொதுவாக என்ன நடக்கிறது, மற்றவையில் தான் நாங்கள் குறை சொல்லுவோம். பொதுவாக இப்போ நீங்கள் அடுப்பில் தன்றையில் ஒரு இன்றைக்கே சூறவியவில்லை, பிறகு சரியில்லை, நான் செய்தது தெரியல, இன்றைக்கு ஏன் பிந்தி வந்தது, பஸ் லேட் அல்லது ட்ரெயின் லேட், நான் எழும்பி வர பிந்தினாண்டு ஒத்துக்கொள்றே இல்லை, அதை மற்றவையில் தான் அதை குறை போடுறது, நான் எவ்வளவு அதிகம் பாடினேன் எனக்கு எதுவும் கிடைக்கவில்லை என்று சொன்னால் அது நாங்கள் எங்கள் வழிபாடு மனமொன்றி இறைவனை பிரார்த்தனை பண்ணவில்லை. அப்போ நாங்கள் மனமொன்றி பிரார்த்தனை பண்ணினால் அன்று என்ன இன்றைக்குமே இவை எங்களுக்கு உறுதுணையாக இருக்கும், எங்களுக்கு தேவையானவற்றை தந்து கொள்ளும். அதனாலே அற்புத பதிகங்கள் என்று அன்றைக்கும் இன்றைக்கும் இன்றைக்குமே அவை பாடினால் பயன் கிடைக்கும் அந்த பதிகங்கள். அதனாலே தான் இந்த இவர்கள் எல்லாம் இந்த பதிகங்களை பாடி இந்த வாழ்க்கையிலே பயன் தரு பதிகங்கள் என்று கூட தொகுத்து ஆதீனங்கள் எல்லாம் புத்தகங்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். எங்களுக்கு என்ன கல்வி இல்லையா, கல்விக்குரிய பதிகம் அண்டு இருக்கு, திருமணம் நடைபெறவில்லையா, தடைப்பட்ட திருமணங்கள் நடைபெறுவதற்கு இருக்கு, சுக பிரசவத்திற்கு என்று சொல்லி நன்றுடையானை தீயதில்லானே என்ற பதிகம் இருக்கின்றது. பிரசவத்திலே ஏதாவது குறைபாடு இருந்தால் அல்லது தாய்க்கு ஏதாவது நோய் இருந்தால் அந்த பதிகத்தை பாடினால் நிவர்த்தியாகும். இந்த பிரசவத்திற்கு என்ன காரணம் என்று சொன்னால் அந்த சுக பிரசவத்திற்கு இந்த பதிகத்தை எடுக்கிறது. திருச்சியில தாய் மாணவ சுவாமி கோயில் என்று சொல்லி ஒன்று இருக்கு, உச்சி பிள்ளையாருக்கு கீழே இருக்கு மலைக்கோட்டை. அந்த தாய்மான சுவாமி என்ன செய்தார்ன்றா, தாயாக போனார். ஒரு அம்மா ஒரு தாய் ஒருத்தி வீட்டிலே மகள் இருக்கிற ஒவ்வொரு நாளும் அங்கே கொண்டு போய் பூ பால் இதுகள் எல்லாம் கொண்டே கொடுக்கறது. இந்த காவிரியை கடந்து போகணும், ஒரு நாள் இங்கே வந்துட்டா கோயிலுக்கு வந்துட்டா காவிரி பெருக்கெடுத்து விட்டது, அங்காலே போக முடியவில்லை. அந்த மூதாட்டியினுடைய மகள் பிரசவ வேதனையில் இருக்கின்றார், ஒரு குழந்தை பிரசவம் ஆகிவிட்டது, இவர் பெரிய அந்தரப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த வீட்டிலே இந்த அம்மா மாதிரியே ஒரு ஆள் இருந்து எல்லா பிரசவத்தையும் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இந்த நீர் வடிந்ததுக்கு மேலே இந்த அம்மா பதைப்பதைத்து போய் பார்க்குறா, என்ன பிள்ளை என்ன நடந்தது, யார் உனக்கு இந்த பிரசவம் இல்லாமல் பார்த்தது என்று கேட்குறேன், என்னம்மா எப்படி கேட்குறேன், நீ தானே பக்கத்துலேருந்து பார்க்குற, இப்போ வந்து இப்படி கேட்குறாயே
அப்படி என்று கேட்டபொழுதுதான் விளங்கிச்சு, இந்த இறைவன் தான் தாயாக போய் அந்த பிரசவத்தை பார்த்தார் என்று. அதனாலே இந்த சுவாமிக்கு பேர் தாயுமான சுவாமி என்று சொல்வார். அப்படியாக தந்தைக்கு ஏதாவது நோய் இருந்தால் அதற்கு கூட பதிகம் இருக்கின்றது. எழுகூற்றிருக்கு என்று சொல்லி ஓருருவாயினை என்று ஒரு பதிகம் இருக்கின்றது. அது அந்த பதிகத்துக்கு ஒரு வரலாறு இருக்கின்றது. என்னன்னு சொன்னால், இந்த திருஞான சம்பந்தருடைய பதிகங்கள் எல்லாவற்றையும் அந்த சிவபாத விருதியர் பாராயணம் பண்ணி கொண்டு வந்தார். நாள் போக 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 பதிகம் கூடிக்கொண்டு போகுது. அவருக்கு பாராயணம் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்குமென்னு சொல்லி போட்டு இந்த திரு எழுகூற்றிருக்கை என்று சொல்லி ஒரு பதிகத்தை பாடினார். அதை பாராயணம் பண்ணினால் திருஞான சம்பந்தர் பாடிய பதிகம் அத்தனையும் பாராயணம் பண்ணத்துக்கு சமனாகும் என்று. அதே போல இந்த தேவாரம் முதல் ஏழு திருமுறைகளையும் அடங்கன் முறை என்று சொல்லுவார்கள். அந்த அடங்கன் முறை ஒவ்வொரு நாளும் பாராயணம் பண்ண வேண்டும் என்று சிவாலய முனிவர் என்று ஒருவருக்கு விருப்பம் இருந்தது. ஏனென்றால் இந்த தேவார பதிகங்கள் எல்லாம் எங்களுக்கு இம்மைக்கும் மறுமைக்கும் நன்மை பயப்பன. ஆனபடியால் நாங்கள் சின்னந்தோறும் என்ற வழிபாட்டிலே கூட நாங்கள் சாதாரணமான இந்த பாட்டுகளை எல்லாம் பாடுறதை விட இந்த திருமுறை பாடலை பாடினால் கட்டாயம் அதற்கு ஒரு தனித்துவம் இருக்கின்றது. ஏனென்றால் அது அற்புதம் நிகழ்ந்த பாடல், பெரியோர்களுடைய வாக்கு. திருஞான சம்பந்தர் சொல்லுகின்ற பொழுது இனதுரை தனதுரையாக, திருஞான சம்பந்தர் வாயசைச்சார், யார் சொன்னது? சிவபெருமான் சொன்னார். இப்போ படங்களில் பாருங்கோ, இவன் வாயசைச்சு கொண்டுக்குன்னா பாடுறது வேறையா கல்லாய். பழைய இதில் சொல்கிறான்னு சொன்னால் சிவாஜி வாயசைச்சா சௌந்தரராஜன் பாடுவான், சிவாஜி பாடுறே. அதே மாதிரி திருஞான சம்பந்தர் வாயசைக்கின்றார், சிவபெருமான் சொல்லுகின்றார். அதனாலே தான் இனதுரை தனதுரையாக. அப்போ அந்த உரைகள் ஒரு காலமும் பழதில்லை, பழது வராது. ஏன்? சிஞான சம்பந்தம் சொன்னால் அதுக்கு பிறகு என்ன, அதுக்கு மாற்றிக்கிறது கிடைக்குமா? ஒரு தம்பதியினர், குழந்தை இல்லை, அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிக்க, அவன் குலகுருவாக இருந்தவர், சகல ஆகம பண்டிதர், எல்லா ஆகமங்களிலும் பாண்டித்யம் பெற்றவர், ஆகமத்தில் பாண்டித்யம் பெற்றவர், அவர் என்ன நிவர்த்தி பண்ணுறான்னு சொன்னால், இப்போ சோதரத்திட்ட தானே போய் நாங்கள் கேட்குறேன், என்ன எங்களுக்கு இப்படியெல்லாம் காலங்கள் கூடாண்டா, அவர் என்ன சொல்லுவாருண்டா, போய் நவகிரகத்தை சுத்தன்னு சொல்லி கோயிலில் முருகனி ஒரு தரஞ்சுத்தி போட்டு நவகிரகத்தை ஒன்பது அஞ்சு துறவை இருப்பார். ஆனால் எங்கே சுத்துறம்? முருகன் கோயிலில், முருகன் கோயிலில் முருகனி ஒரு தரஞ்சுத்தி போட்டு நவகிரகத்தை ஒன்பது அஞ்சுத்துனா முருகனுக்கு எப்படி இருக்கும் என்ன? அதனாலே வருகின்ற பாதிப்பு எப்படி இருக்கும்? ஆனபடியால் நாங்கள் யார் முருகனை பிடித்தால் அந்த நவகிரகங்கள் எங்களுக்கு ஒன்று செய்யார். நாளின் செய்யும், வினைதானின் செய்யும், வினை நாடி வந்த கோளின் செய்யும் என்ன, இவ இதுவும் செய்யாது. குமரேசனை முருகனை பிடிச்சார். அப்போ இவர்கள் சகலாம பண்டிதராக இருந்தாலும் அவர் என்ன செய்தார்னு சொன்னால், இந்த திருமுறையில் நம்பிக்கை வைத்து திருமுறையில் நூல் போட்டு பார்க்குறது. இந்த திருமுறை தேவார புத்தகம் இருக்கும், அதில் ஒரு நூலை போட்டு பார்த்து அந்த பக்கத்தை எடுக்கிறது, அதில் என்ன வருகுது அதுதான் பெறுகிறார். அப்போ இவர் நூலை போட்டு பார்த்தார். நூலை போட்டு பார்த்தால் அந்த விரிச்சால் அதில் திருவன்காட்டு பதிகம் ஒன்று வருகின்றது. இந்த திருவன்காட்டு பதிகத்தில் பேயடையும் பிள்ளையினோடு உள்ள நினைவாயினவே பரம்பருவர் ஐயுற வேண்டாம் ஒன்றும் தேயனதோள் உமை பங்கன் வெண்காட்டு முக்குள நீர் தோய்தினார் அவர் தம்மை தோயாவாம் தீவினையே. இந்த பதிகத்தின் பொருள், திருவன்காட்டுக்கு போய் அங்கே சூரியன் சந்திரன் அக்னி இவர்களாலே ஸ்தாபிக்கப்பட்ட முக்குளம் இருக்கின்றது. அந்த முக்குளத்திலே நீராடி அந்த திருவன்காட்டு சுவேதவன பெருமாளை வணங்குகிறவர்கள் பேயடையா பிரிவைதும் பிள்ளையினோடு உள்ள நினைவாயினவே வரம்பெறுவர். அதாவது மடைத்தன்மை இல்லாத அறிவாளியான ஒரு குழந்தையை பெற வேணும் என்றால் நீங்கள் இந்த முக்குளத்திலே நீராடி சுவேதவன பெருமாளை வணங்க வேண்டும். சுவேதம் என்றால் வெண்மை, வனம் என்றால் காடு, வெண்காடு சுவேதவனம். அந்த இடத்துக்கு போன இன்றைக்கு நவக்கிரக தலங்களிலே நவக்கிரகங்களுக்கு ஒவ்வொரு தலமண்டு போட்டு வச்சார். அதே பெரிய இதுன்னு சொன்னால் அது அந்த தலத்தின் பேரை விட்டு கிரகத்தின் பேர் வந்துட்டு. திருநள்ளாறு ஒரு உயர்ந்த சிவஸ்தலம்,
இன்றைக்கு பார்த்தா சனீஸ்வரனுடைய தலம் என்று சொல்லுவார்கள். அது கூட ஒரு அமைச்சர், அது சிவஸ்தலம். இந்த சப்த விடங்க தலங்கள்லேயும் ஒரு முதன்மையான தலம் திருநள்ளார். அந்த நள்ளார் ஒரு மிக திருஞான சமத்திர பதியம் இல்லாங்கிறது பச்சை பதியம் என்று சொல்லி பாண்டியனுடைய அந்த பாண்டியன் வெப்பு நோயை தீது போட்டு திருஞான சம்பந்தர் சமணரோட வாதம் புரிந்தவர். அந்த வாதத்திலே நெருப்பிலே போட போது எரியாமல் இருந்த பதிகம் பச்சை பதிகம், அது திருநள்ளாறு பதிகம் தளர்கிட வளர் ஒழிக்கின்ற. அப்போ அப்படியான ஒரு சிறப்பான தலம் அது. அதே மாதிரி இந்த நவக்கிரகங்களுக்கு ஒவ்வொரு தலம் வச்சிருக்கிற புதலுக்குரிய தலமாக திருவன் காட்டை சொல்லுகின்றார். அந்த திருவன் காட்டிலே நாங்கள் போய் வழிபட்டால் எங்களுக்கு நல்ல குழந்தை கிடைக்கும் அப்படி என்று சொல்லி அந்த பாடல் அந்த புத்த நூலிலே வந்தது. இவர்கள் அச்சுதகளப்பாளரும் மனைவியும் போய் அங்கே விரதம் இருக்கின்றார்கள். அந்த குளத்திலே மூழ்கி அந்த இறைவனை வழிபட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஒரு நாள் இரவு இறைவன் கனவிலே தோன்றி சொன்னார், உங்களுடைய வினைப்பயனாக உங்களுக்கு இப்பிறப்பிலே குழந்தை இல்லை. பொதுவாக எல்லாம் உங்களுடைய வினைப்பாடுபடி தான் அமையும். குழந்தை கூட எங்கெந்த வினைக்கு தான் அமையும். அது நாங்கள் வாழ்க்கையிலேயே பார்க்கலாம் என்னென்றால் எங்கெந்த சொத்து எல்லாத்தையும் முடிக்கிறது கண்டே குழந்தைகள் இருந்தானே, அதெல்லாம் எங்கெந்த வினை, நாங்கள் தேடிய வினை, நாங்கள் தேடிய சொத்து அப்படி. அப்போ அந்த உங்களுடைய வினைப்பயனாக இப்பிறப்பிலே உங்களுக்கு குழந்தைகள் இல்லை அப்படி என்று சொல்லுகின்ற பொழுது இவர்கள் சொன்னார்கள், அதை பற்றி நாங்கள் கவலைப்படையில்லை, திருஞான சம்பந்தருடைய வாக்கு உண்மையாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் வழிபட்டோம். அப்போ தான் இறைவன் சொன்னார், உங்களுக்கு இல்லை, ஆனால் திருஞான சம்பந்தர வாக்கு ஒரு காலமும் பொய்யாகாது, ஆனபடியாக உங்களுக்கு திருஞான சம்பந்தர போலேயே ஒரு குழந்தையை கொடுக்கின்றோம். அந்த குழந்தை தான் மிகுந்த தேவர். திருஞான சம்பந்தர் 3 ஆண்டிலே ஞானம் பெற்றார். இந்த மிகுந்த தேவர் 1 ஆண்டிலே ஞானம் பெற்றார். பரஞ்சோதி முனிவர் உபதேசித்தார். யாருடைய வாக்கினாலே? திருஞான சம்பந்தருடைய பதிகத்திலே நம்பிக்கை வைத்து அங்கே போய் வழிபட்டதன் பயனாக கிடைத்தது. ஆனபடியால் திருஞான சம்பந்தர் மீது, அதாவது இந்த இவர்கள் எல்லாம் இறைவனுடைய வாக்காக, அதனால தான் சம்பந்தர் சொன்னார் இனதுரை தனதுரையாக. அப்போ நாங்கள் இந்த தேவார பதிகத்தை முழு மனத்தோடு நம்பிக்கை வைத்து பாராயணம் பண்ணினால் எங்களுக்கு ஒன்று புத்திர செல்வம் வேண்டுமோ, இந்த கண்காட்டின் முதல் ஆனுமண்ணை இந்த பதிகத்தை பாடினால் உங்களுக்கு கிடைக்கும், மனம் விரும்பி நாங்கள் வழிபட்டால் கிடைக்கும். அப்படியாக எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையானது இந்த திருவாமுகவியாதீனம் விதியை வெல்வது எப்படி என்ற ஒரு தொகுப்பு. அதிலே என்ன போட்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால், சாதாரணமாக எங்களுடைய ராசி கட்டங்களை போட்டு ஒரு 12 ராசிக்குள்ளே 9 கிரகங்களை அடைச்சு நாங்கள் புறக்கேக்க உண்டை போட்டு வச்சிருப்பார்களே, அதனாலே தான் எங்களுக்கு வருகின்ற அந்த துன்பங்கள் எல்லாவற்றையும் அந்த துன்பங்களில் இருந்து நீங்குவதற்கு நாங்கள் பெரிதாக போய் இந்த நவக்கிரக சாந்திக்கு உதவி எதுவும் செய்ய தேவையில்லை. இலகுவான முறையில் இந்த பாடல்களை பாடி திருமுறைகளை பாடி அவற்றை வெல்லலாம். கோள்களாலே துன்பங்கள் வரும் என்றது எல்லோருடைய நம்பிக்கை. அது ஞானியர் கூட அந்த நம்பிக்கையில் இருப்பார்கள். திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் திருமறை காட்டிலே இருக்கின்றார். திருமறை காட்டிலே இருக்கின்ற பொழுது பாண்டி நாட்டிலே சமண சமயம் வளர்ந்து மேலோங்கி இருக்கின்றது. அந்த அரசன் கூட சமண சமயத்திலே சேர்ந்து விட்டார். இந்த சமண சமயத்தை வாதில வென்றவர் திருஞான சம்பந்தர். அன்றைக்கு ஒருத்தர் கேள்வி கேட்டார், இந்த இப்படி அந்த சமணம் பௌத்தம் இவற்றி எல்லாத்தையும் வாதில வென்று சைவ சமயத்தை தான் ஏன் மேலான சமயம் என்று நிறுத்தினார்கள், சமயங்கள் எல்லாம் நெல்வழிப்படுத்துறது தானே அப்படி என்று சொல்லி ஒரு சந்தேகம். இந்த சமயங்களை ஏன் அவர் போரிட வேண்டி வந்தது என்று சொன்னால், இந்த சமயம் வழிகாட்ட வேண்டும், தனியாக வாழ்க்கைக்கு மாத்திரம் இல்லை ஈடேற்றத்துக்கும் வழிகாட்ட வேண்டும். முத்தி ஒரு சமயத்திலே முடிவு என்னன்னு சொன்னால் முத்தி. அதனாலே தான் நாங்கள் இன்றைக்கு சிவபெருமான் ஒருவர் தான் தெய்வம், அவராலே தான் முத்தி தர முடியும் என்று சொல்லி சிவ வழிபாட்டிலே நிற்கின்றோம். ஏனியவர்களால் முடியுமோ? பிறந்து இறக்கின்ற ஒருவனால ஒரு நுழைமுடியவன் இருந்தால் தானே தரலாம். நாங்கள் ஒருத்தர்கிட்ட போய் ஒரு $100 தாண்டு கேட்டால் இல்லை என்னட்ட இல்லை அங்காலே இன்னொருத்தர்கிட்ட கேட்டு கொடுக்குறேன்டா அவர்கிட்டயே போய் கேட்கலாம் தான். அப்போ இந்த சிவன் ஒருவன் தான் பிறப்பு இறப்பு இல்லாதவன், அவனாலே தான் முத்தி தர முடியும். ஆனபடியால் தான் சிவ வழிபாட்டிலே நாங்கள் நிற்கின்றோம். சிவமூர்த்தங்கள் எல்லாம் சிவ வழிபாடு தான், முருகனை வழிபட்டாலும் அது சிவனை வழிபட்ட மாதிரி தான். அப்போ இந்த சமயங்கள் என்ன செய்தது? பௌத்தம் சமணம் எல்லாம் அறக்கோட்பாடுகளை எல்லாம் சொல்லிச்சது கூடிய அங்கால் என்ன இதுன்னு சொல்லி சொல்லியிருக்கு. எங்கிட்ட சமயத்திலே கூட தாரகாவனத்தில் 48,000 ரிஷிகள் இருந்தார்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர்களும் இதே நிலையில் தான் இருந்தார்கள். இந்த பௌத்தர்கள் இன்றைக்கு என்ன கடவுள்னு சொல்லி ஒன்று இல்லை,
பஞ்சசீலம் என்று சொல்லி அந்த ஒழுக்கங்களை பற்றித்தான் சொல்லி கொண்டு போகின்றார்கள். அதுக்கு அப்பாலி என்னன்னு சொல்லி சொல்லி. அப்ப அதே மாதிரி இந்த ரிஷிகள் என்ன செய்தார்கள், யாக வழிபாடுதான் சரியன்னு சொல்லி போட்டாங்க. இந்த வேதத்திலே உத்தரமீமாம்சை என்று ஒன்று இருக்கு, அந்த உத்தரமீமாம்சை இதைத்தான் சொல்லுவது, கர்மங்களை செய் அங்காலும் அதை பற்றி பேராது அப்படி என்று சொல்லி. அந்த நிலையில தான் இந்த பௌத்தம் இது எல்லாம் இருந்தது. அப்ப இந்த உத்தரமீமாம்சையை அனுசரிச்சு கொண்டுதான் இந்த தாரகாவனத்தில் முனிவர்கள் யாகம் செய்கிறதான் அவை இந்த வேலையன்னு சொல்லி அவர்களை அடக்குவதற்காக தான் சிவபெருமான் பிச்சாடன வடிவத்தில் விஷ்ணு மோகினி வடிவத்திலே வந்து அவர்களுடைய கர்வத்தையெல்லாம் அடக்கி அவர்களை ஆட்கொண்டார். அப்போ இந்த ஏனிய பௌத்தம் சமணம் முதலிய சமயங்கள் வந்து அந்த முத்திக்கு வழிகாட்டாதன் மேலே அதிலே போய் இவர்கள் மழுங்காமல் இருப்பதற்காக இவர்களுடன் வாதம் செய்தார். அப்போ இந்த பாண்டி நாட்டுக்கு வரும்படியாக ஒரு அழைப்பு வந்தது திருஞான சம்பந்தர். திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் திருமறைக்காட்டிலே இருக்கேக்க. இந்த திருநாவுக்கரசர் கொஞ்சம் வயசில் மூத்தவர், வயசில் மூத்தவர் என்னென்னா அனுபவம் கொஞ்சம் கூட இருக்கும். அதனாலே தான் இந்த மூத்தவர்களிடத்த கொஞ்சம் ஆலோசனை பண்ணுற ஒரு வழக்கம் ஆனால் இப்போ அதுகள் கொஞ்சம் குறைஞ்சு கொண்டு வந்துடுச்சு. இவர் எனக்கு ஆலோசனை சொல்கிறது நானே தெரியுமான்னு சொல்லி போய் கடைக்கி விழுகிறாதானே. அப்போ இந்த திருநாவுக்கரசருக்கு கொஞ்சம் இந்த சோதனத்திலையும் நம்பிக்கை இருக்கு. நாளும் கோளும் அவ்வளவுக்கு நன்றாக இல்லை, பிள்ளாய் சமணர்களோ கொடியவர்கள் நீ அங்கே போகாதே. பொதுவாக இந்த பயணப்படுவதற்கு நாள் பார்த்து போகிற ஒரு மரபு இருக்குன்றது. இப்போவும் இத்தனையோ பயம் இருக்குன்னு நாங்கள் விரைக்க கூட மலேசிய நிலை நண்டால் இவ்வளவு சிரமம் என்று சொல்லி கூட பயந்தது உண்டு. அப்படி இந்த நாள் பார்க்காம ஒழிக்கிட்டால் அந்த பயணம் கொஞ்சம் சிக்கல முடியும் அப்படி என்று சொல்லி ஒரு நம்பிக்கை இன்றைக்கிட்டே அன்றைக்கும் இருந்தது. அதைத்தான் இந்த கோளர் பதியத்தில் ரெண்டாவது பாடல்ல திருஞான சம்பந்தர் சொல்லுகிறார், இப்படியான நாட்கள் எல்லாம் ஒன்றும் செய்யாதுன்னு சொல்லி. அப்போ நாளும் கோளும் நன்றாக இல்லைன்னு சொன்ன உடனே இதெல்லாம் யாருக்கு, சாதாரணமான நாட்களுக்கு, அதனுடைய அடியவர்களுக்கு. ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனி பாம்பு ரெண்டு உடனே ஆசர் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே, அடியவர்க்கு இது ஒன்றும் செய்யா, அதனால நாங்கள் துன்பப்படுத்த வையில்லை. அப்போ பிரயாணம் போகிறதுக்கு நாள் சரியில்லைன்னு தான் சொல்லுவீங்க என்று சொல்லி போட்டு ரெண்டாவது பாட்டில் சொல்லுறாரு. என்கொடு கொம்போடாமை இவை மார் வணிந்து எருதேறு ஈகளை உடனே பொன்பொதி மத்த மாலை புனல் சூடி வந்தன் உளமையை புகுந்து அதனால் ஒன்பதோடு ஒன்றோடு ஏழு பதினெட்டோடு ஆறு உடனாய நாள்கள் அவைதாம் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடிமாறவர்க்கு மிகவே. இந்த ஒன்பதோடு ஒன்றோடு ஏழு பதினெட்டோடு ஆறு இவ்வளவு நட்சத்திரங்கள். அதுக்கு அதை எப்படி விளக்கம் சொல்கிறான்னு சொன்னால் நீங்கள் அந்த நட்சத்திரங்களை எண்ணி பார்க்கலாம். அச்சுவினியில இருந்து எண்ணி பார்த்தா ஒன்பதாவது நட்சத்திரம் ஆயுதியமாக வரும் அப்படி அந்த நட்சத்திரங்கள். அதுக்கு ஒரு சோதரத்துலேயே ஒரு பாட்டு இருக்கு. ஆதிரை பரணியாரல் ஆயுதியம் முப்பூரம் கேட்டை தீதுரு விசாகம் சோதி சித்திரை மகமீரார். இந்த பன்னெண்டு நட்சத்திரங்கள் மாதனம் கொண்டோர் தாரார் வழிநடை பட்டோர் மீளார் பாய்தனில் படத்தோர் தருகிறார் பாம்பின் வைத்தீரதான். இந்த பன்னெண்டு நட்சத்திரத்தில் ஒருவர்கிட்ட கடனாக பணத்தை கொடுத்தாமோ அந்த பணம் பிறகு திரும்பி வரா. இந்த பன்னெண்டு நட்சத்திரங்களில் நாங்கள் பயணம் கொண்டு போனோமோ அவர் வீட்டை திரும்பி வர மாட்டார். அது இந்த ஃப்ளைட் காணாமல் போன மாதிரி அப்படி ஒரு இதாக இருக்கும். இந்த பன்னெண்டு நட்சத்திரங்களில் ஒருவர் வருத்தம் வந்து படுத்தாரோ அது அவர்கிட்ட படுக்க இறுதி படுக்கையாக இருக்கும் அப்படின்னு சோதனம் சொல்லுகின்றது. அப்போ இவர் என்ன சொல்லுகிறார், திருஞான சம்பந்தர் ஒன்பதோடு ஒன்றோடு ஏழு பதினெட்டோடு ஆறும் உடனாய நாள்கள் அவைதான் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே, அடியவர்களுக்கு ஒன்றும் செய்யாது. அதனாலே தான் அந்த பதினோராவது பாட்டில் சொன்னார், தானூறு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரசி ஆணு சொல் மாலையோதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமதே. இந்த ஆணையிட்டு சொன்னவர் திருஞான சம்பந்தர். நான் சொல்லுறேன் ஆணை அப்படி என்று சொல்லி அரசாழ்வர் ஆணை நமதே அப்படி ஆணையிட்டு சொல்லுகின்றார். இந்த நாளும் கோளும் எங்களுக்கு எந்த நலிவையும் ஏற்படுத்தாது, ஆனபடியால் எங்களுக்கு கோள்களாலே வருகின்ற அட்டமத்து சரி எனக்கு இப்போ காலம் கூடாது, சரிய அலைச்சலாக இருக்குது, ஜென்மத்தில் வியாழன் சீரியை சுர வச்சு சொல்லுகிறார்கள், நான் வீட்டுக்கு இருக்கு அப்படியெல்லாம் கவலைப்படுறது உண்டு. எந்த விதமான கவலை இல்லை, கோளர் பதிகத்தை நித்தமும் பாராயணம் பண்ணி கொண்டு வந்தால் இந்த கிரகங்களாலே எங்களுக்கு வருகின்ற துன்பங்கள் எதுவுமே எங்களை அணுகாது. இந்த சைவ சித்தாந்திகளுக்கு ஒரு பெரிய இது என்னென்று சொன்னால் நவக்கிரக வழிபாடு அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. ராசாவின் அரண்மனைக்கு சேவகனுக்கு ஒரு வீடு ஒன்று, சிவன் கோயில்களில் கூட நவக்கிரக வழிபாடு தேவையில்லை என்ற ஒரு நிலையில் இருந்தவர்கள்
இந்த உயர்ந்த சைவ சித்தாந்த நெறியிலே உள்ளவர்கள் உங்களுக்கு சைவப்பெரியார் சிவபாத சுந்தரனாரை கேள்விப்பட்டிருப்பீர்கள். சுழிபுரத்திலே விக்டோரியா காலேஜிலே அதிபராக இருந்தவர்கள். ஒரு பெரிய சைவ சித்தாந்தி, நிறைய புத்தகங்கள் எழுதினவர். திருக்கேதீச்சர திருப்பணி சபையில தலைவராக இருந்தவர். அந்த திருக்கேதீச்சர தலத்திலே நவக்கிரக பிரதிஷ்டை நடக்க போகுதுன்னு சொல்லி அதை அங்கே வச்சா நான் தலைவர் பதவியிலிருந்து ரிசைன் பண்ணுறேன்னு சொல்லி அங்கே நவக்கிரக பிரதிஷ்டை பண்ண அவர் அந்த பதவியை விட்டு விலகினவர். என்னென்னு சொன்னால் சிவன் கோயில்களில் நவக்கிரகம் தேவை இல்லையன்றது. கிருவாணி வாரியார் கூட சொல்லுவார், இப்போ ஒரு 200 வருஷத்துக்கு முந்தி பார்த்தா சிவன் கோயில்களில் எதுவுமே இருக்காது, பிறகு பின்னால் வந்தவர்கள் தான் அதெல்லாம் செய்தார்கள். இப்போ என்ற சமயத்திலே ரெண்டு நெறி இருக்கின்றது, ஒன்று சைவம் மற்றது வைதீகம். வேதத்தின் வழி வருவது வைதீகம், ஆகமத்தின் வழி வருவது சைவம். அதனால் எங்கென்ற கிரியைகள் எல்லாம் சைவ கிரியைகள், பிராமணர்களுக்கு உரிய கிரியெல்லாம் வைதிக கிரியைகள். அப்போ இந்த ரெண்டும் இணைந்து சைவம் வைதிகம் இணைந்தபடியாக கண்ண செருகல்கள் எல்லாம் வந்துட்டு. அப்போ நாங்கள் இந்த எந்த விதமான பயணம் பண்ணுறதுக்க கூட நாங்கள் இந்த நாள்களை பற்றி பயப்படுத்த வகையில் கோளர்பதியம் பாராயணம் பண்ணி கொண்டு போனால் பயணத்திலே எந்த விதமான துன்பங்களும் எங்களுக்கு வராது. அப்போ எங்களுடைய வாழ்வை நாங்கள் செம்மைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? இந்த பதிகங்களை நாங்கள் நாளும் பாராயணம் பண்ண வேண்டும். இதே மாதிரி விரதங்கள் எங்களுக்கு முக்கியமானது. இந்த விரதங்களை சொல்லி பசி இருக்கிற அந்த விரதத்தை நீங்கள் உங்களையும் நீங்களையும் இப்போ பசியிலே இருந்து கொஞ்சம் உங்களை கொஞ்சம் இதழாமல் நான் என்ன செய்ய போகிறேன்னா, நாளைக்கு அந்த கந்தபுராணத்தில் கந்த விரத படலத்தில் வந்து அந்த விரதங்களை பற்றி கொஞ்சம் சொல்லலாம். என்னென்னா நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களே நான் நல்லா சொல்லி கொண்டு போனால் பிறகு நாளைக்கு சில உள்ள வராமல் விட்டுடுவீங்க அப்படிங்கிற இருக்கல்ல. ஏன்னு சொன்னால் ஒருத்தர் இப்படித்தான் கொஞ்சம் ஒரு பாடசாலை உண்டு. அந்த பாடசாலையில் பிள்ளைகள் கொஞ்சம் சரியான குழப்படி தெரியும் தானே, பிள்ளைகள் ரெண்டா குழப்படி தானே. அவர் சொன்னார், நான் ஒரு சொற்பொழிவு செய்தனே என்று சொன்னால் இந்த பிள்ளைகள் எல்லாம் அடங்கி இருப்பார்கள். ஆ சரிங்கன்னு சொல்லி போட்டு அதிபர் பார்த்தார். ஏதோ இப்படி பேச்சாளி என்றாலும் திருக்கட்டுமன்னு சொல்லி போட்டு ஒரு நாள் விட்டு அவர் ஒரு 2 மணித்தியாலம் அறுத்து சொற்பொழிவு ஆற்றிட்டு போட்டார். அதுக்கு பிறகு ஒரு 4-5 மாதம் கழித்து வந்து அந்த அதிபரை கேட்டார், இப்போ எல்லாம் பிள்ளைகள் இப்படி குழப்படி இல்லாமல் இருக்கணும்னு கேட்டால் அவரை பேச கூப்பிடட்டோன்னு சொன்னால் அவங்க அடங்கி இருந்துவார்கள். அவர் சொற்பொழிவு செய்கிறத விட நாங்கள் அடக்கமாக இருக்கிறது நல்லதுண்டு. அப்படி அந்த பேச்சை கீழாமல் இருப்போம்ன்றே இல்லாமல் ஒரு நான் சுருக்கமாக முடித்து கொள்கிறேன் என்றால் நாளைக்கு கொஞ்சம் கூட நேரம் நான் எடுத்து பேசலாம். காலம் கருதி சில கருத்துக்கள் இதுவரை உங்கள் முன் வைத்தேன். அதாவது நாங்கள் இறை வழிபாட்டிலே இறைவனை பாடி பணிதல் அதொன்று எங்களுக்கு இந்த காலத்திலே இறை அனுக்கிரகத்தை இலகுவாக பெறக்கூடிய ஒரு வழி. அதனாலே தான் அருணகிரிநாதர் சொன்னார், பாடும் பணியே பணியாய் அருள்வாய். நாங்கள் எவ்வளவு தூரம் அவனை பாடுகின்றோமோ அவ்வளவு தூரத்திற்கு அவன் எங்களுடன் நெருக்கமாக வந்து அருள் புரிவான். கூப்பிட்டால் உடனே ஓடி வருவான். அதனாலே தான் முருகப்பெருமான் மைபாகம் என்னத்துக்கு வச்சிருக்கிறார் என்று சொன்னால் உடனே பறந்து வருவதற்காக. கூப்பிட்டா பறந்து வாரன்னு சொல்லி ஒன்று இருக்கோ, மிக விரைவாக வருவதற்காக அந்த முருகனை பாடி அந்த இறைவன் சிவனை பாடி நாங்கள் இம்மைக்கும் மறுமைக்கும் வேண்டிய சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு பெற வேண்டும் என்று ஒரு சில நிமிட நேரம் என்னுடைய கருத்துக்களை உங்கள் முன் வைக்கின்ற பொழுது மிகவும் ஆவலாக இருந்து உங்களோட முகத்தை பார்க்கலையே தெரியுது இப்படி கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் என்று. ஆவலாக கேட்டு கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியினை தெரிவித்து இந்த ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்த இந்த ஆலய பரிபாலன அந்த சபையினருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். வணக்கம். அருள்கரந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெப்பை கூறு செய்தனி மேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியெல்லாம் திருச்சிட்டம்பரம். சைவப்பவர் நவநீதகுமார் அவர்கள் பாடும் பணியே பணியாய் அருள்வாய் என்று எங்களுக்கு பிராணம் சம்பந்தமான பல கருத்துக்களை சொல்லியிருந்தார். அவருக்கு சைவ மன்றத்தின் சார்பில் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.